ஐயா அவர்கள் அசோக் லேலண்ட் பணி ஓய்வு பெற்றவர். இத்தகைய சிறப்புமிக்க ஐயா அவர்கள் சிந்தனை தலைப்பு ஆன்மீகமும் உணவும். ஐயா அவர்களை சிந்தனை அளிக்குமாறு அனைவரின் சார்பில் அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். ஐயா சிந்தனையை துவங்கலாம். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். திருவள்ளூர் மண்டலத்துக்கும் ஜூம் ஒருங்கிணைப்பாளர் ராதா பிரகாஷ் அவர்களுக்கும் இன்று நிகழ்வை நடத்தி கொடுக்கும் நாகராணி அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குருவணக்கம் பாடிய மங்கை அம்மா அவர்களுக்கும் தவம் எடுத்து கொடுத்த ஜெயந்தி அம்மா அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த ஜூம் இணைப்பில் கலந்து கொண்டுள்ள அன்பர்கள் அனைவரையும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிந்தனை நமக்கு நல்லபடியாக அமைத்து கொடுக்க இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குவோம். உணவும் ஆன்மீகமும் அப்படிங்கிற தலைப்பு தான். உணவு அப்படிங்கிறது பார்த்தா உடலை வளர்க்குது அப்படிங்கிறதான் நம்ம மகரிஷி சொல்றாங்க. உணவே உடலாக வந்துள்ளது அப்படிங்கிறதா இருக்கு. இந்த உடல் சரியா இல்லை அப்படின்னா ஆன்மீகத்துல மேம்பாடு இருக்காது. அந்த ஆன்மீகம் அப்படின்னா தன்னை உயர்த்தி கொள்வது தான். அந்த நிலையில இந்த உணவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்துக்கு நம்ம பார்க்க போறோம். அது எவ்வளோ தற்காலத்தில் இந்த உணவுனால ஆன்மீக தடை ஏற்படுது அப்படிங்கிறது இதன் மூலமாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கு. உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் தான் உணவாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ உடலும் பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிறதா இருக்கு. அதில் உடல்ங்கிறது மண் தத்துவத்தை கொண்டது. அந்த அண்டத்தில் உள்ளதே பிண்டத்திலும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ எது அண்டத்தில் இருக்குன்னா பஞ்சபூதங்கள் தான் இருக்குது. அதே பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ உடலும் பஞ்சபூதங்கள் தான், உணவும் பஞ்சபூதங்கள் தான். அது உணவே உடலாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ நம்ம உடலில் பஞ்சபூத விகிதாச்சார மாறுதல் ஏற்படுதுன்னா அந்த மாறுதல் உடல் கட்டமைப்பை குலைக்கிறது. அந்தந்த விகிதாச்சாரத்தில் இருக்கும் பொழுது அது உடல் கட்டமைப்பாக இருக்குது. அது உடலை குலைக்கும் பொழுது நோய் ஏற்படுது அப்படிங்கிறதா இருக்குது. அது நோய் காலத்தால் அகண்டாலும் நீண்டாலும் மரணமாக மாறுது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. கடைசியில் அது மரணமாக மாறுதுங்க தான். உடல் கட்டமைப்பின் சிறப்பே ஆன்மீகத்தின் மேம்பாட்டின் சிறப்புக்கு அடிப்படை. அது இல்லைன்னா இது நம்ம சிறப்பாக போக முடியாதுங்க தான். ஏன்னா இது இழுத்து இழுத்து விட்டுரும். நான் ரெண்டு படி ஏறினாக்கா கீழே தள்ளி விட்டு திரும்ப நாலு படி ஏறினா திரும்ப ரெண்டு படி கீழே தள்ளிடும். அந்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உணவு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அதான் சொல்கிறாங்க, திருமூலர் சொல்கிறார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானமும் சேரமாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் அப்படிங்கிறாரு. உடம்பு வளர்த்து தான் உயிரை வளர்க்க முடியும். இந்த உடம்பு பொய்யான கூடாக இருந்தாலும் அது உயிர் வளர்க்கறதுக்கான ஒரு கூடாக இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உடம்பு எந்த அளவுக்கு இருக்கோ உயிர் அந்த அளவுக்கு அதில் திடமாக இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அடுத்தது சொல்றாரு, உடம்பினை முன்னம் இழுக்கின்றிருந்தேன், உடம்பினின் உட்பொருள் கண்டேன். அப்போ அந்த உட்பொருளை காணல் தான் நம்ம ஆன்மீக மேம்பாடு. அப்போ உடம்பின் உள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு திருமூலர் சொல்றார். அப்போ இதனுடைய முக்கியத்துவம் புரியும். உடல், உயிர், மனம், இந்த மூன்று இணைப்பு தான் வாழ்க்கை. அப்போ உடல் வலிவுக்கு ஏற்ற உயிர் வலிவு இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. உயிரின் வலிவு, உயிர் வலிவுக்கு ஏற்ற மன வலிவு இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. இதுதான் தவம் தற்சோதனைக்கு உடல் நலம் அவசியமாக இருக்குது. உணவின் தன்மையை பொறுத்து உடலின் தன்மை ஏற்படுது அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ
உயிர் தன்மை பொறுத்து மனதின் தன்மை வந்துருது அப்படிங்கிறாரு. இப்ப இதுல உணவு, இப்ப தற்கால உணவு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா இயற்கையானதா இல்லைங்கிறது தான் இருக்கு. அப்ப செயற்கை தன்மை அதிகமாயிடுச்சு, போலி உணவுகள் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறதா இருக்கு. செயற்கை தன்மைனா ரசாயன உரங்கள் போடுறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. அதுல வந்து உணவு பதப்படுத்துறதுக்கான ரசாயனங்களை சேர்க்குறாங்க. இன்னொன்று உயிர்கொல்லி மருந்துகள், அதை வந்து பூச்சி மருந்துகளை தெளிக்கிறாங்க. அதுவும் வந்து நமக்கு இந்த உணவு வந்து விஷமாக மாற்றுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த உணவுலாம் உடல் செரிக்குதா அப்படின்னா செரிக்கலை அப்படிங்கிறதா இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னா உணவு உடலை செரித்து விடுகிறது. அப்ப துன்பத்தை ஏற்படுது அப்படிங்கிறதா இருக்கு. ஆன்மீக பயிற்சிகளை அது செய்ய தோன்றது இல்லை அப்படிங்கிறதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இருக்கு. அதை சரி செய்ய என்ன பண்ணுது அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜீவ காந்தம் திருப்பி விடப்படுகிறது. அப்ப ஆன்மீக பயிற்சி எவ்வளவு செஞ்சாலும் அதற்காக தான் போயிடுது, மற்ற இதுல மேம்பாடு அடைய முடியல அப்படிங்கிறதான் இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஜீவகாந்த செறிவில்லாத உயிர்நிலை என்ன ஆகுனாக்கா மனம் பலகீனம் ஆயிடும். மனம் பலகீனம் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா தியானம் செய்ய முடியாது அப்படிங்கிறதா இருக்கு. அது தச்சோதனையும் செய்ய முடியாது. இதுல பஞ்சபூதங்கள்ல விண், காற்று, நெருப்பு, நீர் இதை வந்து நேரடியா நம்ம பெற்றுக்கொள்றோம் அப்படிங்கிறதா இருக்கு. மண்ணை நேரடியாக படுறோமா அப்படின்னாக்கா மண் வந்து நம்ம நேராக சாப்பிட முடியாது, அதை உடம்புக்கு எடுத்துக்க முடியாது. அது எதன் மூலமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தாவரங்கள் மூலமாக தான் எடுத்துக்கிறோம். அது தாவரம் தான் நமக்கு மண்ணை கொடுக்குற இணைப்பாக இருக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மண் தத்துவத்தை தாவரத்துலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதன் மூலமாக அதில் இருக்கிற தாது உப்புகள், மண்ணில் இருக்கிற தாது உப்புகள், வைட்டமின்கள் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அந்த நம்ம உடல் வந்து அதை அந்த தாது உப்புகளையும் சத்துக்களையும் நம்ம உடம்பா கொண்டு வருது அப்படிங்கிறதா இருக்கு. தன்னுடைய பொருளாக மாற்றிக்கொள்கிறது, இதுதான் அடிப்படையானது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ தாவரங்கள் அல்லாத பொருட்கள் மூலம் கிடைக்கும் உணவுப் பொருள் அது வந்து அந்நிய பொருள், ஃபாரின் பாடிம்பாங்க, அந்நிய பொருளாக தங்கிடுது உடம்புல அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ செயற்கையான ஒரு ரசாயனம், மண்ணிலிருந்து ரசாயனம் எடுக்கிறோம் அப்படின்னா அது அந்நிய பொருள். இப்போ ஒரு ஆங்கில மருத்துவ மருந்துகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரசாயனமாக தான் இருக்கும். அது வந்து தாவரங்கள்லேருந்து வராததாக இருந்தால் அந்த மருந்துகளோ இல்லை ஏதோ சத்து பொருள்களோ தானிக்கு அது கொடுத்தாலுமே உடல் செரிக்காது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது உடல்ல தங்கிடுது. உடல்ல தங்க தங்க என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் கெடும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ மனித உடல்ல மண்ணின் தன்மை மிகுதி ஆயிடும், அது வெளியேற்றப்படுறதுல இல்லை சக்தியா மாறுறதில்ல அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ நேரடியா மருந்து அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மருந்து வந்து கெமிக்கல் ரசாயனங்களாக இருக்க மருந்து. உணவுப் பொருளை பார்த்தீங்கன்னா செயற்கை உணவு, செயற்கை உரங்கள் போட்ட உணவு, பூச்சி மருந்துகள் கொண்ட உணவுகள் இதெல்லாமே வந்து நமக்கு இது மாதிரி தீங்கு விளைவிக்கிறதா இருக்கு. அது என்ன ஆகுது அப்படின்னா உடல்ல போய் அமிலத்தன்மையாக மாறுது, வேதியியல் மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதா இருக்கு. அது செல்களோட கட்டமைப்பை உருக்குலைத்துருது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது ரசாயன அமிலத்தன்மைனா அது உடம்புல ரெண்டு விதமான தன்மைகள் சொல்லப்படுது. நம்ம இருக்கிறது ஒன்று காரத்தன்மை, ஒன்று அமிலத்தன்மை. ஒன்று காரத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உடல்ல சக்தியை கொடுக்கறதுக்காக இருக்கிறது. அமிலத்தன்மைங்கிறது உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது. இதுதான் மெட்டபாலிசம் அப்படிம்பாங்க. உடல்ல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது ஒன்று, உடலுக்கு சக்தியை சேர்த்துறது ஒன்று. அப்போ அந்த காரத்தன்மை உணவுகள் வந்து சக்தியை கொடுக்கறது, அமிலத்தன்மை உணவுகள் வந்து உடலில் இருக்கிற கழிவுகளை வெளியேற்றுறது. இப்போ இந்த உடம்புல வந்து அந்த கட்டமைப்பு எப்படி இருக்குது
அப்படின்னு பார்க்கும் பொழுது 75% காரத்தன்மையும் 25% அமிலத்தன்மையும் இருக்கணும். அப்போ இந்த கட்டமைப்புல இந்த மாதிரி 75% காரத்தன்மை இருந்தா உடல் செல்கள் அழிச்சிரும், கட்டமைப்பு குறைஞ்சி போயிடும். அமிலத்தன்மை காரத்தன்மை 25% இருந்தா உடல் செல்கள் அழிவுல தான் இருக்கும், எப்பயுமே அழிஞ்சிட்டு தான் இருக்கும். அப்போ இது செரிக்காத பொருள்களை வெளியேற்றுறதுக்கு அது நிறைய வேலை செய்ய வேண்டி வரும். அப்போ இது ரத்தத்தில் கலந்துடும், அதே மாதிரி ரத்தத்தில் கலந்து ரத்தமே அமிலமாயிடும். அப்போ குத்தல், வலிகள், எரிச்சல் இவைகள் ஏற்படும் பொழுது நமக்கு உடற்பயிற்சியும் செய்ய முடியாது, தவமும் செய்ய முடியாது, தற்சோதனையும் செய்ய முடியாது. அப்போ உடல் ஒத்துழைக்காது அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ நிம்மதி இல்லை, மனக்கவலை ஆகிடும், வாழ்வில் சிக்கல்கள் நம்ம ஏற்படுத்திக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா உணவில் வந்து மாற்றம் ஏற்படுத்தணும், உணவில் மறுமலர்ச்சி ஏற்படுத்தணும், பாசிட்டிவ் குக்கிங் அப்படிங்கிறத இருக்கணும். கூடுமான அளவு உப்பை குறைச்சிக்கணும். உப்பு என்னென்னா கடல்லேருந்து எடுக்கிறது, அது தாவரங்கள்லேருந்து வர்றதில்ல. தாவரங்கள்லேருந்து வர்ற உப்புனாக்கா இந்து உப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தலாம். 4 கிராம் தான் ஒரு நாளைக்கு சேர்த்துருப்பாங்க உப்பு, கடல் உப்பு. அதுக்கு மேலே இருக்கிறது அது செரிக்காது. அப்போ உடம்புல உப்பு தன்மை அதிகமாகிடும், அது பல வகையான நோய்களை கொடுத்துரும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ இது கூடுமான வரைக்கும் அந்த உப்பின் அளவை குறைச்சிக்கலாம், இல்லை இந்து உப்பு பயன்படுத்தலாம். ரெண்டாவது வந்து செயற்கையான ரசாயனங்கள் கலந்த உணவுப் பொருட்கள், அதாவது இந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக போடுற ரசாயனங்கள், பூச்சி மருந்து கலந்தது, ரசாயன உரங்கள், இதெல்லாமே நமக்கு அந்த மாதிரி உணவுகளை எடுக்காமல் இருக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கும் பொழுது நம்ம ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம். காய்கறிகள் 2 பங்கு இருக்கணும், தானியம் 1 பங்கு இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ இது வந்து சரியான ஒரு விகிதமாக இருந்தால் செரிமானத்துக்கு நல்லா இருக்கணும். செரிமானம் இல்லாதது அப்படிங்கிறது தான் முதல் நோய், ஆதி நோய் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அடுத்தது என்னவா வருது அப்படின்னா அஜீரணத்துலேருந்து மலச்சிக்கல் வந்துடுது, மலச்சிக்கல்லேருந்து மீதி நோய்கள் வருது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ மலச்சிக்கல எல்லா நோய்களுக்கும் காரணமாக இருக்குது. உடல் கழிவுகள் அன்னன்னைக்கு வெளியேறதுக்கு நமக்கு அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த உடல் கழிவுகள் வெளியேறணும் அப்படின்னா நிறையா சேருது அப்படின்னா அதை நம்ம வெளியேற்றுறதுக்கான ஒரு ஜீவகாந்த சக்தியை அங்கே கொடுக்க வேண்டி வந்துடும். அப்போ இது வந்து மலச்சிக்கல் இல்லாத தன்மையை நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. 2வதாக பார்த்தீங்கன்னா ரத்தத்தோட தன்மை என்ன இருக்கோ அந்த தன்மையை, அந்த ரத்தத்தை நம்ம அந்த நம்ம உடம்பு ரத்தம் எப்படி இருக்குன்னா அமிலத்தன்மை காரத்தன்மை. அப்போ அமிலத்தன்மை 75%, காரத்தன்மை 75% தான் ரத்தம். அப்போ அதுதான் இயல்பானது. அப்போ அந்த மாதிரி இருக்கிற உணவுகளை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ என்ன மாதிரி உணவுகள் அப்படின்னா கேரட்டு, கோஸ், சௌச்சௌ, நூக்குல், முள்ளங்கி, நெல்லிக்காய், வாழைத்தண்டு, இதெல்லாம் பச்சடிகளை பச்சையாக அப்படியே சாப்பிட்டாக்கா நல்லாயிருக்கும். 2வதாக சூரிய ஒளியில இருந்து எடுத்துக்கிற அந்த உணவுகள், சூரிய ஒளியை வாங்கிக்கிற உணவுகள் என்னன்னா திரவ ரூபங்களாக இருக்கும், அது இலைகள் அதிகமாக இருக்கும். இப்போ என்னென்ன அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருகம்புல் சாறு, வில்வச்சாறு, துளசி சாறு, வல்லாரை சாறு, மணத்தக்காளி சாறு, நெல்லிச்சாறு, கனிச்சாறுகள், இது பழங்கள் சாறுகள்லாம் எடுத்துக்கணும். லிக்யூடு சன்ஷைன் ஃபுட் அப்படிம்பாங்கது, இதை எடுத்துக்கும் பொழுது நமக்கு உடல்நிலை நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதா இருக்குது. அது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம், 1.5 மணி நேரம் கழித்து மற்ற உணவுகளை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவைகளால் உயிராற்றலுக்கு ஊறுபாடு இல்லை, மாறுபாடு இல்லா உண்டி மறுத்துண்ணில் ஊறுபாடு இல்லை உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இளநீர். இளநீர் வந்து ரத்தத்துக்கு நெருங்கிய தன்மை, மிக நெருக்கமானதாக இருக்குது. அந்த காரத்தன்மை அமிலத்தன்மைங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரத்தத்துக்கு இணையானதாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ இளநீர்
நோய் வந்தாவே இளநீர் அதிகமாக எடுக்கும் பொழுது அந்த நோய்கள் தானாகவே விலகும் அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி நம்ம அதை எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அது உண்ணும் முறைகள் அப்படிங்கிறது தான் இருக்கு. உண்ணும் முறைகள் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க மூணு வேளை சாப்பிட்றது அப்படிம்பாங்க. மூணு வேளைக்கு மேலேயே சாப்பிட்றோம் அப்படின்னா அடிக்கடி நொறுக்கு தீனி அந்த மாதிரி சாப்பிட்றோன்னா அது ரோகி அப்படிங்கிற நிலைக்கு போயிடும். மூணு வேளை சாப்பிட்றோன்னா நல்லா அனுபவித்து சாப்பிட்றாங்க போகி, அது ஜீவகாந்தத்தை அதுக்கே நம்ம செலவழித்துட்டு இருப்போம் மூணு வேளை சாப்பிட்றது அப்படின்னு. யோகி அப்படின்னா ஒரு வேளை இல்லை ரெண்டு வேளை சாப்பிடுவாங்க யோகி அப்படிங்கிறவங்க. ஞானின்னா தேவைப்படும் பொழுது அளவை அறிந்து உண்றது. அப்போ அது ஞானிங்கிறது சாப்பாடு உணவில் மட்டும்தான் அந்த ஆற்றலை எடுத்துக்கணுமா அப்படின்னா இல்லை. மகரிஷி சொல்லியிருப்பாங்க அவர் ஞானி, ஏழைகளின் தத்துவ ஞானி அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அவர் சொல்லியிருப்பார் ஒரு பங்கு உணவில் இருந்து எடுத்தால் மற்றதெல்லாம் அந்த ஆற்றலாக தான் மாறுது, உணவு ஆற்றலாக மாறுது. அப்போ ஆற்றல் எதுலேருந்து எடுத்துக்கிறோம், நாலு விதமாக எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நாலு விதமாக எடுக்கும் பொழுது காற்று நீர் பூமியிலேருந்து எடுத்துக்கிறோம், கோள்கள்லேருந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ வயிறு ஃபுல்லாக உணவு போட்டுக்கிட்டே இருந்தோம்னா மீதி மூன்று முறைகளிலிருந்தும் அந்த ஆற்றலை எடுத்துக்குமா அப்படின்னா உடம்பு எடுத்துக்காது அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அது எதுலேருந்து ஆற்றலாம் எடுக்குது அப்படின்னு அறிந்து அதுக்கான வழிகளை விடுறது தான் ஞானி அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திக்குவோம். அரை வயிறு உணவு, கால் வயிறு நீர், கால் வயிறு காற்று, இது எப்பயுமே அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது தான் இருக்குது. மேலும் வள்ளுவர் சொல்கிறாரு உணவை பற்றி பத்து குறள்கள், உணவு என்ற மருந்து என்ற அதிகாரத்தில் கொடுக்குறாங்க. அது நேரடியாக ஆறு குறள்கள் உணவு பற்றி எழுதியிருப்பார். அப்போ அதை வந்து நம்ம சரியாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ அந்த மாதிரி நம்ம அந்த குரல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்குது. சரிவிகித உணவு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இப்போ விஞ்ஞானத்தில் கொடுக்குறாங்க. அது முழுமையான பலன் கொடுக்குமா அப்படின்னா அது மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி, ஒரு எல்லாருக்கும் ரேகை இருக்குன்னா ஒரு ரேகை இன்னொரு ரேகையோட இணைவே கிடையாது. இந்த 700 கோடி பேருக்கும் அந்த மாதிரி தான் அமைப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் தான், தனி இயல்பு அமைப்பு கொண்டவன் அப்படிங்கிறதா இருக்குது. அப்போ ஒவ்வொரு மனிதருக்கும் தன்மையுடையவர்கள். அப்போ அது உணவு தேர்ந்தெடுக்குன்னா அவங்க அந்த அனுபவத்தின் மூலமாக அந்த பொருந்தும் உணவை அவங்க வந்து சரியாக அவங்க எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த உணவு மாற்றத்தில் என்னென்ன இந்த தாக்கத்தை ஏற்படுத்தோம்னா அது கரு உருவாகுதல். கரு உருவாகும் போது நம்ம என்ன மாதிரி கோள்கள் இதெல்லாம் இருந்ததோ அந்த நேரத்தில் உண்டானதும், பிறக்கும் நேரம் இந்த பூமிக்கு வர நேரத்தில் இருக்கிற இடம், பிறக்கும் இடம் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்குது. பிறந்த சூழ்நிலை, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் உடல் அமைப்பு, உடல் அமைப்பில் வந்து நம்ம ரசாயனத்தன்மை, நம்மளுடைய அந்த அதெல்லாம் சேர்ந்து என்ன நம்ம உடல் ரசாயன அமைப்பு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி உணவு இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ உழைக்கிறோம் அப்படிங்கிறது பொறுத்தும் உணவு மாறுபடும். எண்ணங்களை பொறுத்தும் உணவு மாறுபடும். இவைகளுக்கு ஏற்ப நம்ம உணவு அமைச்சுக்கொள்ளலாம். உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பசி ருசி அப்படின்னு ரெண்டு சொல்லுவோம். அப்போ பசிக்கு சாப்பிட்றமா ருசிக்கு சாப்பிட்றமா இருக்கிறதுங்க தான் இருக்குது. அப்போ உணவு ருசியின்பால் மயக்கத்தின்பால் அதிகமாக எடுத்துக்கிறது இருக்குது, பசிக்கு சாப்பிட்ற உணவு இருக்குது. இதில் வந்து எப்படி இதை நம்ம பிரித்து பார்க்கறது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ரெண்டு விதமாக வேலை செய்யும் வயிற்றுக்குள்ளே போன பிறகு. அப்போ பிரைமரி ஆக்சன் இருக்குது, முதல் அந்த இயக்கம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோன்னா இன்பமாக இருக்கும் அப்படிங்கிறது இருக்குது. சாப்பிட்ட பிறகு அது செரிக்கும் பொழுது உடலில் என்ன மாதிரி செயல்படுது அப்படிங்கிறது செகண்டரி ஆக்சன். அப்போ அது துன்பமாக இருந்தால் அது சரியான உணவு இல்லை, இப்போ நமக்கு பொருந்தா உணவு கிடையாது. இப்போ மது இருக்குது அப்படின்னா சாப்பிட்டோன்னா இன்பமாக தான் தெரியும். அது போய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா அது 2-3 மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா அதனுடைய செயல்பாடு முடிஞ்சவாது பார்த்தீங்கன்னா உடலுக்கு பல துன்பங்களை கொடுத்துரும்.
அப்ப அது சரியான உணவா அப்படின்னா கிடையாது அப்படிங்கிறதா இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம உணவுல எது எது வந்து செகண்டரி ஆக்சன்லாம் இன்பமா இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். துன்பம் சாப்பிடும் போது இன்பமா இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டு சாப்பிட்றது அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு துன்பத்தை தான் கொடுத்துரும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப இது இந்த மாதிரி தான் தீர்மானிச்சுக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. தத்துவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தத்துவங்களில் நம்ம மகரிஷி நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவே தான் அந்த சாங்கிய தத்துவம் அப்படிங்கிறதுல பிரகிருதி அப்படிங்கிற ஒரு சொல் வருது. அது இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இயற்கையே மூன்று குணங்களால் ஆக்கப்பட்டது தான் அப்படிங்கிறாங்க. இந்த இயற்கைனா அந்த உலகம் எல்லாமே அதுதான். அப்போ அந்த என்ற மூணு குணங்கள்னா சத்துவ குணம், ரஜோகுணம், தாமச குணம் அப்படின்னு அந்த தத்துவத்தில் சொல்லப்படுது. இந்த மூன்று குணங்களுக்கும் மூன்று வகையான உணவுகளை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ சத்துவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உணர்வு நிலையில் அமைதி நிலையில் ஏற்படும் அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது விழிப்பு நிலை இருக்கும் அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ தாவர உணவுகள் அந்த மாதிரி எடுக்கும் பொழுது அது சிறப்பாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அது அதுலேயும் வேக வைக்கிறது, அவிக்கிறது, அவியல் இந்த மாதிரி சாப்பிட்றது சிறப்பானதாக இருக்கும். அதுவே வறுத்து பொறிச்சோம் அப்படின்னாக்கா அது ரஜோ குணமாகுது, ரஜோ உணவு அப்படி ஆகிடும். இப்போ ரஜோ உணவில் பார்த்தீங்கன்னா அது வந்து உணர்ச்சி வயப்பட்ட நிலையை தூண்டுறது. இந்த மாதிரி மசாலா பொருட்கள், மாமிச உணவுகள் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உணர்ச்சி வயப்பட்ட நிலையை தூண்டுறது எல்லாமே வந்து ராட்சச உணவு, ரஜோ உணவு அப்படிங்கிறாங்க. தாமச உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சோம்பல் தன்மையை ஏற்படுத்துறது. அப்போ அந்த மாதிரி சோம்பல் தன்மையை ஏற்படுத்துறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கு அடியில் பூமி நீர்ப்பு விசையினால் ஏற்படுத்து நம்ம உயிராற்றலை ஈர்த்துடும். அப்போ அந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது பூமிக்கு கீழே இருக்கிற கிழங்கு வகைகள், உணவு வகைகள் சொல்லுவாங்க. அது வெங்காயம் பூண்டு கூட அதையும் சொல்கிறாங்க. அப்போ பூமியின் அடியில் விளையும் உணவுகள் வந்து நமக்கு அது சோம்பல் தன்மை கொடுக்கும். மேலே வந்து பழைய சாதம், ரொம்ப ஒரு மாதிரி நஞ்சு போன சாதங்கள், இல்லை ரொம்ப கனிந்த பழங்கள், இது மாதிரி சாப்பிடும் பொழுது அது ரஜோகுணத்துக்கு கொண்டு போய் விட்டுடும் அப்படிங்கிறதா இருக்கும். அப்போ இதை நம்ம சரியாக கடைபிடிக்கும் போது நம்ம ஆன்மீகத்தில் மேம்படலாம் அப்படிங்கிறதா இருக்கு. பட்டினி அப்படிங்கும்போது பட்டினி கிடக்கும்போது கண் இருண்டுடும், காது அடைச்சிடும், சிந்தனை ஏற்படாது, சிந்தனை சோர்வு ஏற்படும், நரம்பு தளர்ச்சிகள் ஏற்படும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உணவு முழுமை பெறாமல் ஆன்மீக சிந்தனையும் நாட்டமும் ஏற்படாது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதில் பட்டினியில் என்ன மகரிஷி சொல்லுவாங்க அப்படின்னா ஏழையின் பட்டினி ஒரு துன்ப அலை அப்படிங்கிறதா இருக்கு. அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா யாராவது பணக்காரன் காசு இருக்கிறவங்க வசதி படித்தவங்க உண்றவங்கள பார்த்தாவே அது ஒரு அந்த அலை அவங்கள போய் தாக்கும் அப்படிங்கிறாங்க. அது உணவு உண்ணும் அந்த பணக்காரனையும் உறங்க விடாமல் செஞ்சிடும் அப்படிங்கிறாங்க, துன்பப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன்மீகத்தில் இதெல்லாம் நம்ம சரியாக கவனிக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. பாரதியார் இதுதான் சொல்லியிருக்காரு, தனியொருவனுக்கு உணவு நிலையில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறாரு. அப்போ அது இல்லாதவனுக்கு இருக்கிறவங்க கொடுத்து உதவணும் உணவு அப்படிங்கிறதா இருக்கு. வள்ளலார் அதான் சொல்லியிருக்காரு. அப்போ வள்ளலார் என்ன பண்ணிருக்காருன்னா ஏன் அந்த ஜீவகாரியத்தில் உணவு முதன்மையாக வச்சுருப்பாரு. அப்போ உணவு இல்லாமல் அவன் வந்து ஆன்மீக பயிற்சியெல்லாம் பெற முடியாது அப்படிங்கிறதுனால அது அவங்க வந்து வடலூரில் அந்த உணவு கூடத்தை வச்சுருக்காங்க அப்படிங்கிறதா இருக்கு. பசி நிறைவு இல்லைன்னா அமைதி இல்லை, மன துன்பம் ஏற்படும்போது மற்றவர்களுக்கும் மனத்துன்பம், மன மாசுபாடு ஏற்படுது. அது அந்த மன மாசுபாடு தான்
சுற்றுச்சூழல் மாசுபாடு ஏற்படுது அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப அது வந்து உலகமே கெட்டு போயிடுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. இப்போ மன ஆற்றல் திசை மாற்றம் வந்து உணவு இல்லாமைங்கிறது தான் இருக்கு. அது வந்து அச்சம் பகை போர் பிணக்குகளை ஏற்படுத்துது அப்படிதான் இருக்கு. அப்ப புலால் உணவுகளை உண்ணக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலால் உணவு நமக்கு செரிக்காது அப்படிங்கிறதா இருக்கு. பல் கூர்மையான மிருகங்கள், பல் தட்டையான மிருகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. பல் கூர்மையான உணவுகள் மாமிச உணவு உண்ணும், தட்டையான பல் இருக்கிற மிருகங்கள் வந்து தாவர உணவு எடுத்துக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதுலேயே அது தன்மாற்றம் பெற்று அந்த பல் தன்மாற்றம் பெற்று வந்திருக்கு அப்படிங்கிறதா இருக்கு. மனிதனுக்கும் அந்த மாதிரி தான், தட்டையான பல் நமக்கு வந்துருச்சு. அப்போ அந்த மாதிரி தட்டையான பல் வந்தது, நாலு பல் தான் அந்த கூர்மையான கோரை பல் இருக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம உடம்புல அந்த செரிமான வயிறு இருக்கும், செரிமானத்தில் இருக்க என்சைம்லாம் உற்பத்தி ஆகும். அப்போ அதிகமான மாமிச உணவு எடுக்கும் பொழுது அது செரிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்கும், மலச்சிக்கலை கொடுக்கும் அப்படிங்கிறத, அஜீரணம் ஏற்படும் அப்படின்னா. புலால் மருத்துவர்களுக்கு தான் ஆன்மீகமான மகரிஷி, பல பேருக்கு அது ஆன்மீகமே கிட்டாமல் போயிடும். பயிற்சி செய்ய செய்ய தானாகவே சாத்வீகத்துக்கு வந்துடுவாங்க, அவங்க உணவுக்கு வந்துவிடும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ மரக்கறி உணவு தாவரங்கள் வந்து உயிர் கொலையா தாவரங்களை எடுக்கிறது அப்படின்னா இல்லை அப்படிங்கிறது. அதனுடைய வேர்கள் வந்து நம்ம அந்த தாவரங்களை பறிக்கும் பொழுது அதனுடைய துன்ப அலை பூமி வாங்கிக்குது, அதனால தாவரங்களுக்கு அந்த துன்ப அலை கிடையாது. அப்போ துன்பம் இல்லாத எந்த செயலும் செய்யணும்னா ஆன்மீகத்துக்கு ஒரு உயர்வு அப்படிங்கிறதா இருக்கு. அந்த இரண்டலுக்க பண்பாடு பால் சாப்பிட்றோம், அது வந்து சைவ அசைவ உணவு அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புவாங்க. அப்போ பால்ங்கிறது அந்த மாட்டின் மடியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டியது தான், கழிக்கப்பட வேண்டியது. அது கழிக்க முடியல அப்படின்னா அதுக்கு துன்பம் ஆகிடும். கன்றுக்கு டீக்கு போக மீதி இருக்கிறத மனிதர்கள் பயன்படுத்துவாங்க. அப்போ கழியும் பொழுது அது இன்பமாக தான் ஏற்படும். அந்த காலத்தில் வந்து அது கழிஞ்சது போக மீதி இருந்த பால் வந்து குழந்தைகள், 3 வயது குழந்தைகள் வரைக்கும் அது பயன்படுத்தியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு தான் அந்த பால் இருந்தது. இப்போ பசுமை புரட்சின்னு செயற்கையாக அந்த கலப்பின பசுகள் எல்லாம் ஏற்படுத்தி பால் புரட்சி, வெண்மை புரட்சி ஏற்படுத்துறாங்க. அந்த பாலே இப்போ வந்து நமக்கு உடலுக்கு தீங்குகளை விளைக்கிறது. ஏன் அப்படின்னா 3 வயசு வரைக்கும் அந்த பாலை செரிக்கிறதுக்கான தன்மைகள், ரசாயன மாற்றங்கள் குழந்தைக்கு இருக்கும். 3 வயதுக்கு மேலே ஆகும் பொழுது அந்த ரசாயனம் அந்த உடம்புல மாற்றம் ஏற்பட்டுடும் மனிதர்களுக்கு. அப்போ அந்த பால் செரிக்குமா அப்படின்னா அது செரிக்காது அப்படிம்பாங்க. அதுவும் வந்து நம்ம செரிக்காத நிலையை அதை எடுத்துக்கலாம். அப்போ 3 வயது வரைக்கும் அது சரியா இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. மேல் நோக்கிய வாழ்க்கை அப்படிங்கிறது பார்க்குறோம். கால்நடை அப்படின்னு சொல்கிறோம், நம்மளும் காலால் நடக்கிறோம், மிருகங்களும் காலால் நடக்குது அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ கால்நடைங்கிறது நடப்பது அப்படிங்கிறதா இருக்கு. ஆனால் மிருகங்கள் நடக்குது அப்படின்னா, அறிவை கொண்டு நடக்குது அப்படின்னா முழுமையான அறிவு இருக்காது. மனிதன் தலையால் நடக்கிறான் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அவனை கால்நடைன்னு சொல்லறதில்லை அப்படிங்கிறதா இருக்கு. மிருகங்கள் பூமிக்கு இணையான கிடையான முதுகு தண்டுல படுக்க வசமாக இருக்கிறதுனால அது மண்ணின் ஈர்ப்பு அதுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ முதுகு தண்டு செங்குத்தாக மேலே வந்துச்சுன்னா ஈர்ப்பு தன்மையை எதிர்த்து நம்ம மேல் நோக்கி வளர்கிறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த மேல் நோக்கி வளரும் பொழுது நமக்கு அந்த ஈர்ப்பு விசையிலேருந்து வெளியே வந்துடுறோம். தாவரங்கள்லேயும் அந்த ஈர்ப்பு விசை அப்படி தான் இருக்குது. அப்போ பூமியை நோக்கி இருக்கிற உணவுப் பொருட்களை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்குது. செடிகள், கொடிகள், கொடிக்காய்கள், பந்தலில் விளையிற கொடிக்காய்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மரங்கள்ல இருக்கிற பழங்கள், முக்கியமா தேங்காய், இதெல்லாமே மேல வருது. வாழை மரம் இதெல்லாமே மேல வர்றதுனால அது வந்து நம்ம ஆன்மீகத்துக்கு ரொம்ப உயர்வானதாக கிடைக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த மாதிரி இந்த உணவு அப்படிங்கிறது ஆன்மீகத்துல சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கும். அப்போ மகரிஷி நிறைய இதை கொடுத்துருப்பாங்க.
உணர்வு பொருந்தா உணர்வு அப்படிங்கிறது தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரி நம்ம அது சரியானதா எடுத்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. அப்போ மேல் நோக்கிய வாழ்க்கையா இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி உணவு எடுத்துக்கோ அப்படிங்கிறதா இருக்கு. முட்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவில வந்து அது புலன் கருவிகள் பரிணாமம் அடையிறதில்ல, அப்ப அதனால துன்ப உணர்வு இல்லைங்கிறதா இருக்கு. அப்ப அதுவும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பு அப்படிங்கிறதா இருக்கு. அப்ப உணவுக்குயிர் கொள்ளாத நோன்பு அப்படின்னா மகரிஷியோட அனுபவத்துல அது மகாபலிபுரம் போயிட்டு அங்க அவங்க குடும்பத்தோட அங்க வழிபாட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க ஒரு புக்கு பாக்குறாரு. அந்த புக்கை பார்த்துட்டு அத ஒரு பாடல் அது படிக்கிறாரு. அம்மாவென்று அலற ஆறுயிர் அம்மாவென்று அலற ஆறுயிரை கொன்று அருந்து இம்மானிரெல்லாம் இன்புற்றிருக்கின்றார். அம்மாவெனும் மோசை கேட்டகன்ற மாதவர்க்கும் பொய்மா நகரமெனில் புசித்தவர்க்கு சொல்வது ஏதோ அப்படின்னு அந்த பாடல் வந்திருக்கும். அதுல இருந்து அவர் அந்த இதை விட்டுறாரு, அந்த மாமிசம் சாப்பிட்றத விட்டுறாரு. அப்ப அந்த மாதிரி வந்து அந்த பழிச்செயல்ங்கிறது தான் ஒண்ணு, அதனுடைய பொருளை களவாடுறது, உயிர் கொலை, இரண்டு பாவங்களையும் நம்ம செஞ்சிடறோம் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அதை வந்து நம்ம போக்கிக்கிட்டு ஆன்மீகத்தில் உயர முடியும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ உறவில துறவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட அந்த உணர்வுங்கிறது அமைதி நிலைக்கு வந்தோடனே நம்ம அதை விட்டுணும் அப்படிங்கிறதா இருக்கு. இன்பத்தில் சிக்கக்கூடாது அப்படிங்கிறதா இருக்கு. அதுக்கு அறிவும் செயலும் ஒன்றுபட்டால் துறவு ஆகுது அப்படிங்கிறதா மகிழ்ச்சி சொல்லியிருப்பாங்க. நிறைய இன்னும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அந்த பத்து பாடல்கள் மகரிஷி கொடுத்துருப்பாங்க. அந்த பத்து பாடல்களையும் நம்ம படிச்சுட்டு அதுல இருந்து பொருளாதாரம் எப்படி, பொருளாதாரம் மிகுதியான உணவில் தீங்கு எப்படி, உணவின் அளவு, வயிறு நிறைய சாப்பிடணுமா, இதெல்லாமே சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம அந்த உணவு முறைகளை நம்ம எடுத்துக்குவோம் அப்படிங்கிறதா இருக்கு. உணவும் உள்ளமும் மெயினாக சொல்லுவாங்க. உணவும் உள்ளமும் வந்து என்ன மாதிரி மனநிலை இருக்கோ அந்த மனநிலையை தகுந்த மாதிரி அந்த உணவு நமக்கு விளைவை கொடுத்துடும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அந்த உணவும் எண்ணமும் சரியா இருக்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ அது யார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதா இருக்கு. அவங்க கொடுக்குற மனநிலையை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத. யாருக்கு கொடுத்தாலும் எந்த உணவு கொடுத்தாலும் அது எப்படி இருந்தாலும் அவங்கள வந்து நம்ம நன்றி சொல்லணும், வாழ்த்தணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த காய்கல்பம் பயிற்சி பண்ணிட்டு அந்த உணவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உணவை எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக அவர்களுக்கு நன்றியும் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த உணவு பாடல்ல இருக்கும் அப்படிங்கிறதா இருக்கு. அப்போ இந்த மாதிரி மகரிஷி நிறைய அந்த உணவுகள் எதிர்கால உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாமிசம் தவிர்த்த உணவு சிறந்தது, மனித உடல் உள்ளம் இவை அமைப்பை நோக்கி மரக்கறிகள் நஞ்சை புஞ்சை தானியங்கள் தனி சிறப்பாம், இரத்தத்திற்கு உகுந்த நல்ல சக்தி தரும் முட்டை பால் தயிர் நெய் மற்றும் இனிப்பு முதல் அறுசுவைகள் இரசாயனங்கள் இயன்ற மட்டும் நாட்டு வெப்ப தட்பமொக்க கனிக்கீரை இவற்றை உணவாக கொள்வார் காண்பாராய், மாமிசத்தை எவரும் உண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோம். அந்த பாடல்களையும் காலையில் புஞ்சை தானியத்தான கஞ்சி தேங்காயோட சாப்பிடணும். வேலை முடித்தவன் பகல் சாப்பாடு விதவிதமாய் கறிவகையோடு அரிசி சாதம் சாப்பிடணும். மாலையிலே காய்கறிகள் கோதுமை மா கொண்டு தயாரிக்க உணவு போதும். நைட்டில் பால் வந்து இனிப்பு கூட்டி பருகிடலாம், டீ காப்பி தேவையில்லை அப்படிங்கிற அந்த பாடலில் கொடுத்துருப்பாங்க. அந்த நிலையில் உணவு எவ்வளோ முக்கியங்கிறத மகரிஷியும் நிறைய எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி காயக்கல்பத்தில் பார்த்தாக்கா ஒரு காயக்கல்பம் செய்ய செய்ய ஒரு ஒரு வாரம் பத்து நாள் செய்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு பங்கு தான், பத்தில் ஒரு பங்கு தான் நம்ம உணவு செரித்து ஆற்றலாக மாறுது. காயக்கல்பம் செய்யும்போது ஒரு மாதத்தில் பத்தில் மூன்று பங்கு ஆற்றலாக மாற்றப்படுகிறது அப்படிங்கிறதா இருக்கு. பல மாதங்கள் செய்யும் பொழுது பத்தில் ஐந்து பங்கு ஆற்றலாக நம்ம காய்கல்பத்தில் அதை எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நம்ம காய்கல்ப பயிற்சிகளை பண்ணோம், அந்த உணவுக்கு நன்றி சொல்லி
அந்த உணவு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லி அந்த வாழ்த்தி வணங்கி நம்ம உணவு எடுத்துக்கும் பொழுது இந்த உணவே நமக்கு ஆன்மீகத்தை சிறப்பாக மேம்படுத்தும் என்று சொல்லி இந்த சிந்தனையை நமக்கு நல்லபடி ஒரு சிந்தனையை தூண்டும் என்று சொல்லி இந்த சிந்தனையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்.